ஆர்த்தி சூரஜ் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்த்தி சூரஜ் பேச சொன்னேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் தான் இந்த நீங்களா ப்ரோக்ராம்ல வர்றதுக்கு ரொம்ப இஷ்டம் தான். அதாவது ஜெமின் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவர் இப்ப கோட்டர் ஷூட்டர் எல்லாம் போட்டு இருக்கிறவர் எல்லாரும் வளர வளர கூலா இருக்கிறவர் நல்ல நார்மலி நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி இப்ப அபெக்ஸ் போடி இருக்கிறவர் எல்லாரும் வந்து அவர் ரொம்ப சீரியஸா இருக்கும். இங்க இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறது பண்ணாக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நிறைய நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஆயிரம் என்ஜாய் பண்ணி தீர்ச்சியாயிட்டு இந்த ஷோயிலும் வரும் அந்த ஷோ தான். ஆனா ஞான் நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருக்கு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் புரிஞ்சது ரொம்ப சீரியஸா நடக்கிற ஒரு இவெண்ட்டுக்கு இடையில கொஞ்சம் காமெடி வேணும். அதுக்காக அவர்களுக்கே பண்றதுன்னா கொடுத்ததக்க அதுக்காக அதுல ரொம்ப ஹாப்பி தான். அப்படியானாலும் கன்சிடர் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அண்ணா நீங்க பேசியது நீங்க லாஸ்ட் பேசியது அண்ணா நீங்க நீங்க ரொம்ப வார்த்தைகள் ஜிபினை பாத்துருக்கீங்கன்னு பேசிட்டே இருந்தது அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலி அதுதான் ஜிபின் ஆனா நீங்க பேசும்போது அவர் விஷயம் எங்கிட்ட பேசவே இல்லை. நாங்க ஒருமிச்சுதான் ஷோ பண்ணிட்டே இருக்கு. ஆனா அவரு இது ஹைடா வச்சுச்சு இது சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பரிபாடி இருக்கு அவர் இங்க டைரக்டர் இதொன்னும் சொல்லவே இல்லை. ஆனா இன்னும் ஈவினிங் கவிதா எடா நீ வருவல்ல இது காமெடி ஆர்டிஸ்டாக்காக அவர் கூப்பிட்ட போது அவருக்கு நீ வருவல்ல நம்ம நான் வரும் ஆ ஜிபின் வரும்போது அவரே எடுத்துட்டு வரணும். ஜிபின் எதுக்கு வர்ற ஏடா ஜிபின் தான் ஷோ டைரக்டர் அப்பதான் எனக்கு புரிஞ்சது இவன் டைரக்டர் சரிக்கு இவனோட மைண்ட்ல என்னாச்சா நான் இங்க சீஃப் கெஸ்டா வந்துட்டு இங்க இருக்கும். அப்ப ஜிபின் சாதாரணமான ஆளு மாதிரி அங்க இங்க பண்ணிருக்கும். இப்ப சடன்லி ஷோ டைரக்டர் ஜிபின் கூப்பிடு போது மத்த கஜினி சஞ்சீவ் ராமசாமி கண்டிப்பா அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.